அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்இ பயாலஜி கிளாஸ் லெவன்ல சாப்டர் டூ பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் லெசன்ல பார்ட் ஃபோர் வீடியோ பார்க்க போறோம். பார்ட் ஒன் டூ த்ரீ வீடியோ ஆல்ரெடி பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். கிங்டம் ஃபங்கை. ஸோ இந்த கிங்டம்ல இருக்கிற எல்லா ஆர்கானிசம்ஸுமே வந்து ஹெட்ரோட்ராஃபிக், அதாவது அதால அதோட ஓன் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியாது. மற்ற ஆர்கானிசம்லையோ இல்லை டெட் ஆர்கானிசம்ஸ் மேலேயோ அது வந்து ஃபுட்டுக்கு டிபெண்டாக இருக்கு. ஸோ இதில் வந்து மார்ஃபாலஜி அண்ட் ஹேபிட்டில் வந்து நிறைய டைவர்சிட்டி இருக்கு, அதாவது அதோட வெளி தோற்றத்துலையும் அது வாழ்ற இடத்துலையும் வந்து நிறைய டைவர்சிட்டி இருக்கு. ஒவ்வொரு இடத்துல வாழும் ஒரு ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு இருக்கும். சில காமன் ஃபங்கை பற்றி பார்க்கலாம். நம்ம வந்து பிரெட் மோல்டுன்னு கேள்விப்பட்டிருப்போம், அதாவது பிரெட் வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா கெட்டு போயிடும் இல்லையா, அது மேல வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி பிளாக் கலர் ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்கும், அது வந்து பிரெட் மோல்டு அப்படின்னு சொல்றோம். அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃபங்கை. அதே மாதிரி ஆரஞ்சுலாம் இருக்கு இல்லையா, அது வந்து கெட்டு போகும்போது மேல இந்த மாதிரி தான் ஸ்பாஞ்ச் மாதிரி தெரியும், இது வந்து ஃபங்கை தான். நெக்ஸ்ட் மஷ்ரூம் வந்து நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். இந்த மஷ்ரூம் அண்ட் டாட்ஸ்டூல்ஸ் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃபங்கை. இந்த டாட்ஸ்டூல்ஸ்னா என்னன்னு பாக்குறீங்களா, அதுவும் வந்து பாக்குறதுக்கு மஷ்ரூம் மாதிரி தான் இருக்கும், ஆனா வந்து இது பாய்சனஸ் ஆன ஒரு மஷ்ரூம். நெக்ஸ்ட் மஸ்டர்ட் லீவ்ஸ்ல பார்த்தோம்னா அந்த லீஃப் மேல வந்து சம்டைம்ஸ் ஒயிட் கலர் ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்கும், அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பாரசிட்டிக் ஃபங்கை. நெக்ஸ்ட் ஈஸ்ட் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பிரெட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் பீர் எல்லாம் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அது வந்து ஒரு யூனிசெல்லுலார் ஃபங்கஸ் தான். நிறைய ஃபங்கை வந்து அனிமல்ஸ்லையும் பிளான்ட்ஸ்லையும் டிசீஸ் காஸ் பண்ணுது. எக்ஸாம்பிள் வந்து பக்சீனியா அப்படிங்கிற ஒரு ஃபங்கஸ் வந்து வீட் ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்து வீட் பிளான்ட்ல காஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் பெனிசிலியம் அப்படிங்கிற ஃபங்கஸ் வந்து சோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்கா இருக்கு, அதாவது அதுல இருந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் தயாரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹேபிட்டட் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபங்கை வந்து எங்கெல்லாம் வாழ முடியும், இந்த ஃபங்கை வந்து நம்ம காஸ்மோபாலிட்டன் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும், ஏர், வாட்டர், சாயில், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லா இடத்துலையும் வந்து இந்த ஃபங்கஸ் இருக்கும். ஆனா இது எந்த மாதிரி கிளைமேட்டை ப்ரிஃபர் பண்ணுது அப்படின்னா வார்ம் அண்ட் ஹியூமிட் பிளேசஸ், அதாவது நல்ல வெதுவெதுப்பான இடத்துல அதே மாதிரி நீர்ப்பதம் இருக்கிற இடத்த தான் இது வந்து ப்ரிஃபர் பண்ணுது. அதனாலதான் நம்ம ஃபுட்டெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். ஃப்ரிட்ஜில் வந்து டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும், வார்மா இருக்காது இல்லையா, ஸோ அங்கே வந்து ஈஸியா ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. இதுவே நம்ம வெளியே வைக்கும்போது ஃபங்கல் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து சீக்கிரமா வரக்கூடிய சான்சஸ் இருக்கு, அதனாலதான் ஃபுட்டை வந்து நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வைக்கிறோம். நெக்ஸ்ட் பாடி ஸ்ட்ரக்சர். நான் ஆல்ரெடி ஈஸ்ட் பத்தி சொன்னேன் இல்லையா, இந்த ஈஸ்ட் மட்டும்தான் இந்த கிங்டம்ல யூனிசெல்லுலார், மற்ற எல்லா ஃபங்கஸுமே வந்து ஃபிலமெண்டஸ், அதாவது இந்த மாதிரி த்ரெட் மாதிரி இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர். அதோட பாடி வந்து நார்மலாவே லாங் ஸ்லெண்டர், ஸ்லெண்டர்னா ரொம்ப தின்னா இருக்கும், த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர், அதை வந்து ஹைஃபே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹைஃபே எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு நெட்ஒர்க் மாதிரி ஃபார்ம் பண்ணும், அதை வந்து நம்ம மைசீலியம் அப்படின்னு சொல்றோம். சில ஹைஃபே பார்த்தோம்னா கண்டினியூஸா டியூப் மாதிரி இருக்கும், ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு டியூப் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த டியூப்குள்ள வந்து சைட்டோபிளாசமும் நிறைய நியூக்ளியஸும் இருக்கும், ஸோ அதை வந்து நம்ம மல்டி நியூக்ளியேட்டட் சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹைஃபேவை வந்து சீனோசிட்டிக் ஹைஃபே அப்படின்னு சொல்றோம். இதுவே சில ஃபங்கஸ்ல பார்த்தோம்னா இந்த ஹைஃபேல நடுவுல வந்து கிராஸ் வால்ஸ் இருக்கும், அதாவது ஒரு செல்க்கும் இன்னொரு செல்க்கும் நடுவுல கிராஸ் வால்ஸ் இருக்கும், அதை வந்து நம்ம செப்டே அப்படின்னு சொல்றோம். இந்த டயக்ராம்ல செப்டம்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா, அதுதான். ஸோ ஒரு செல்க்கும் இன்னொரு செல்க்கும் நடுவில் ஒரு கிராஸ் வால் இருக்கும், அதை வந்து நம்ம செப்டே அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹைஃபேவை வந்து செப்டேட் ஹைஃபே அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபங்கஸோட செல் வால் வந்து கைட்டன்னாலையும் பாலிசாக்கரைட்ஸ்னாலையும் இருக்கு. நெக்ஸ்ட் நியூட்ரிஷன். இந்த ஃபங்கஸ் வந்து என்ன மாதிரி ஃபுட் எடுக்குது, நான் ஆல்ரெடி சொன்னேன் இது வந்து ஒரு ஹெட்ரோட்ராஃபிக், ஸோ இது என்ன மாதிரி ஃபுட் எடுக்குது அப்படின்னா ஆர்கானிக் மேட்டர் இருக்கு இல்லையா, சாலியபிளான ஆர்கானிக் மேட்டர் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. எதுலேருந்து அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா டெட் சப்ஸ்டன்ஸ், டெட் பிளான்ஸ், அனிமல்ஸ் அதுலேருந்து அப்சர்வ் பண்ணிக்குது, அதனால இது சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த ஆர்கானிசம்னாலும் டெட் டிகேயிங் மேட்டர்லேருந்து அதோட ஃபுட் எடுத்துக்கிச்சுன்னா அது வந்து சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால சில கைண்ட் ஆஃப் ஃபங்கஸ் வந்து சாப்ரோஃபைட்ஸாக இருக்கு. சில ஃபங்கஸ் வந்து அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ்ல வந்து டிபெண்டாக இருக்கும், அதை வந்து பாரசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் மேலேயோ இல்லை அதுக்கு உள்ளேயோ வாழக்கூடிய இந்த ஃபங்கஸை வந்து பாரசைட்ஸ் படிச்சிருப்பீங்க. சில ஃபங்கஸ் வந்து ஹையர் பிளான்ட்ல வந்து அதோட ரூட்ஸோட அசோசியேட் ஆகி வாழுது, அது வந்து மைக்ரோரைசா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிக்சர்ல நீங்க பார்க்கலாம், இது வந்து ஒரு ரூட், அந்த ரூட்ல வந்து அந்த ஃபங்கஸ் சுத்தி இருக்கு. ஸோ இதை வந்து மைக்ரோரைசே அப்படின்னு சொல்றோம்.
ரீப்ரொடக்ஷன். ஃபங்கஸில் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ரெண்டுமே நடக்குது. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னா ஃப்ராக்மெண்டேஷன், ஃபியூஷன் அண்ட் பட்டிங். இதை பற்றி நீங்கள் ஆல்ரெடி டீட்டெயில்டாக 10th கிளாஸில் படிச்சிருப்பீங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், சிபிஎஸ்இ கிளாஸ் 10ல் ரீப்ரொடக்ஷன் லெசனில் போட்டிருக்கேன், நீங்கள் அதை ரெஃபர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஃபங்கஸ் எப்படி ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுதுன்னா பை ப்ரொடியூசிங் ஸ்போர்ஸ். இந்த ஸ்போர்ஸை வந்து கொனீடியா இல்லைனா ஸ்போராஞ்சியோஸ்போர் இல்லைனா ஜூ ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குதுன்னா ஊஸ்போஸ், ஆஸ்கோஸ்போஸ் ஆர் பெஸ்டியோஸ்போஸ் மூலிமா நடக்குது. ஸோ ஒவ்வொரு குரூப் ஆஃப் ஃபங்கையிலையும் வந்து ஒரு ஒரு மாதிரி அதோட நேம்ஸ் வந்து நம்ம சொல்கிறோம். இந்த ஸ்போர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டிங்க் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து ஃபார்ம் ஆகுது. அதாவது இந்த ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஸ்ட்ரக்சர், அந்த பாடியோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ஃப்ரூட்டிங் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃப்ரூட்டிங் பாடிஸ்லேருந்து தான் இந்த ஸ்போர்ஸ் வந்து வெளியிடப்படுது. நெக்ஸ்ட் செக்ஷுவல் சைக்கிள் இன் ஃபங்கை. ஃபங்கையோட செக்ஷுவல் சைக்கிளில் மூணு முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பிளாஸ்மோகேமி, நெக்ஸ்ட் கேரியோகேமி அண்ட் தேர்ட் ஒன் வந்து மியாசிஸ். பிளாஸ்மோகேமி அப்படின்னா ரெண்டு மொட்டைல் கேமெட்ஸ், அதாவது மூவ் ஆகக்கூடிய கேமெட்ஸ் இல்லைனா நான் மொட்டைல் கேமெட்ஸ், மூவ் ஆக முடியாத கேமெட்ஸ். இந்த ரெண்டு கேமெட்ஸில் இருக்கிற புரோட்டோபிளாசம் வந்து ஃபியூஸ் ஆகிறத வந்து நம்ம பிளாஸ்மோகேமி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கேரியோகேமி. கேரியோ அப்படின்னாலே நமக்கு தெரியும் நியூக்ளியஸ்னு அர்த்தம். ஸோ நியூக்ளியஸோட ஃபியூஷனை நம்ம கேரியோகேமி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் மியாசிஸ். மியாசிஸ் அப்படிங்கிறது ரிடக்ஷன் டிவிஷன், அதாவது டிப்ளாய்டு வந்து ஹேப்ளாய்டாக மாறும். ஸோ ஜைகோட்டுங்கிறது வந்து ஒரு டிப்ளாய்ட் ஸ்ட்ரக்சர், அது வந்து ரிடியூஸ் ஆகி ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அதை வந்து மியாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் செக்ஷுவல் சைக்கிள் இன் ஃபங்கையில் இருக்கக்கூடிய மூணு முக்கியமான ஸ்டெப்ஸ். ஃபங்கஸ் வந்து செக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் ஆகும் போது என்ன ஆகும்னா ரெண்டு ஹேப்ளாய்டு ஹைஃபே, அதாவது என் மட்டும் இருக்கக்கூடிய ஹேப்ளாய்டு ஹைஃபே, அது ரெண்டும் ஒன்னா வந்து ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த ஃபங்கை ஃபியூஸ் ஆகும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா உடனே வந்து ஒரு டிப்ளாய்ட் செல் ஃபார்ம் ஆயிடும், அதாவது 2N இருக்கக்கூடிய ஒரு செல். ஸோ ஹேப்ளாய்டுங்கிறது வந்து N மட்டும் இருக்கும். ஸோ ரெண்டு N ஜாயின் ஆகும்போது உடனே 2N சம்டைம்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடும், சில ஃபங்கஸ்ல ஃபார்ம் ஆயிடும். சில ஃபங்கஸ்ல பார்த்தோம்னா லைக் ஆஸ்கோமைசிஸ், பெசிடியோமைசிஸ்ல பார்த்தோம்னா ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜ் வருது, அதாவது என் அண்ட் என் வந்து உடனே ஃபியூஸ் ஆகாம என் பிளஸ் என் அப்படின்ற ஃபார்ம்ல இருக்கும், அதாவது ரெண்டு நியூக்ளியை ஒரே செல்ல இருக்கும். அந்த ஸ்டேஜை வந்து நம்ம டைகாரியாட்டிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம். இந்த கண்டிஷனை வந்து டைகாரியான் அப்படின்னும் இந்த ஃபேஸை வந்து டைகாரியோ ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ரெண்டு நியூக்ளியை வந்து கொஞ்ச நேரம் பொறுத்து அதுக்கப்புறம் ஃபியூஸ் ஆகும், அது ஃபியூஸ் ஆகி டிப்ளாய்ட் செல் ஃபார்ம் ஆகுது. அதுதான் வந்து இந்த பிக்சர்லயும் இருக்கு, அதுக்கு முன்னாடி இந்த சைக்கிள் காமிச்சிடுறேன். சோ இந்த மைசீலியம் வந்து, அதாவது ஃபங்கை வந்து ரெண்டு ஃபங்கை ஹேப்ளாய்ட் ஃபங்கை வந்து ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸ் ஆகும்போது பிளாஸ்மோகேமி நடக்குது, அதாவது அதோட ரெண்டு புரோட்டோபிளாசமும் வந்து ஃபியூஸ் ஆகும். அது ஃபியூஸ் ஆகும்போது இது வந்து ஹெட்ரோகாரியோடிக் ஸ்டேஜ் அப்படினு நீங்க போட்டுருக்கீங்க இல்லையா, இங்க வந்து என்ன ஆகும்னா அந்த N+N ஸ்டேஜ்ல இருக்கும், அதாவது டைகாரியான் ஸ்டேஜ்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபியூஷன் ஆஃப் நியூக்ளியை நடக்கும், அதை வந்து கேரியோகேமி அப்படினு சொல்றோம். அந்த ஃபியூஷன் ஆஃப் நியூக்ளியை நடந்ததும் ஒரு ஜைகோட் ஃபார்ம் ஆகும். இந்த ஜைகோட் வந்து 2N, அதாவது டிப்ளாய்ட் ஃபார்ம்ல இருக்கும். அதுக்கப்புறம் ரிடக்ஷன் நடக்கும், அதாவது மியாசிஸ். ஸோ 2N வந்து பிரிஞ்சு N+N-ஆ திருப்பி மாறும். ஸோ இந்த ஸ்போர்ஸ் எல்லாமே ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸ், அதாவது வெறும் N மட்டும் இருக்கும். இந்த ஸ்போர்ஸ் வந்து அதுக்கப்புறம் ஜெர்மினேட் ஆகி திருப்பியும் ஒரு நியூ ஃபங்கஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் வந்து செக்ஷுவல் சைக்கிள் ஆஃப் ஃபங்கை. இதுவே ஏசெக்ஷுவல் பார்த்தோம்னா இந்த மைசீலியம்ல இருந்து டைரக்டா ஸ்போர் வருது, அந்த ஸ்போர் வந்து ஜெர்மினேட் ஆகி திருப்பியும் வந்து ஃபங்கஸோட மைசீலியம் வந்துடும். இது வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அதே வந்து இங்க பிக்சர் ஃபார்மெட்ல இருக்கு, இது வந்து மைசீலியம். இங்க இருந்து அந்த பிளாஸ்மோகேமி நடக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ரெண்டு நியூக்ளியஸ் வந்து ஒன்னா இருக்கும், 2N+N-ல இருக்கும். நெக்ஸ்ட் அந்த ரெண்டு எண்ணும் வந்து சேரும், சேரும் போது 2N ஆயிடும். 2N ஆனதுக்கு அப்புறம் மியாசிஸ் நடக்கும், அதாவது ரிடக்ஷன் டிவிஷன் நடக்கும். திருப்பியும் வந்து என்னா பிரிஞ்சிடும், N+N-ஆ பிரிஞ்சிடும். ஸோ ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஸ்போர்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகும்போது திருப்பியும் மைசீலியம் வருது. ஸோ இந்த ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஃப்ரூட்டிங் பாடி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஃப்ரூட்டிங் பாடிக்கு உள்ளதான் இந்த மியாசிஸ் வந்து நடக்கும், அதாவது ரிடக்ஷன் டிவிஷன். 2N-ஆ இருக்கிறது, அதாவது ஜைகோட்டா இருக்கிறது வந்து ரெடியூஸ் ஆகி ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஃபங்கையோட மார்ஃபாலஜி, அதாவது வெளி தோற்றத்தை பொறுத்தோ இல்லை அது எப்படி ஸ்போர் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத பொறுத்தோ இல்லை அதோட ஃப்ரூட்டிங் பாடி எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்தோ இந்த கிங்டம் ஃபங்கை வந்து ஃபர்தரா நிறைய கிளாஸஸா பிரிச்சிருக்காங்க. அதை பத்தி டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க SVM எடுஃபிகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. Thank you.